சொல்ல போற இந்த 8 விஷயங்கள்ல எதை உங்க லைஃப் டைம்ல ஒரு டைமாவது பார்க்கணும்னு தோணுதுங்கறத நீங்க கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஓகேவா, நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து வர ஆரம்பிப்போம். பட் அதெல்லாம் நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணனும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா டெய்லி போஸ்ட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஃபர்ஸ்ட் விஷயத்துல இருந்து வர ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரஸ்டிங்கான டிஸ்கவரி இப்ப ரீசன்ட் டைம்ல நடந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, கடலுக்கடியில ஒரு ரிவர் இருக்குதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? நம்ம அதை சொல்ற கடலே வந்து வாட்டர் தான், வாட்டருக்குள்ள எப்படி வந்து ஒரு ரிவர் இருக்கும்னு கேட்டீங்கன்னா, கேட்கறதுக்கு கிரேசியா இருந்தாலும் பிளாக் சீ நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. பிளாக் சீக்கு அடியில ரொம்ப டீப்பா நம்ம போனோம்னா அங்க வந்து ஒரு மிகப்பெரிய நதி ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தரைக்கு மேல இருக்கிற நதி மாதிரி நம்ம கிட்ட வந்து ஏதாவது ஒரு ரிவரை பார்த்துருப்போம் கரெக்டா. அதே மாதிரி இது வந்து ஒரு கம்ப்ளீட் ஈகோ சிஸ்டமே வந்து கடலுக்கடியில இருக்குதுன்னு சொல்றாங்க. உங்களுக்கு டவுட்டா இருக்கும், இல்ல விஷுவலைஸ் பண்றது கூட கஷ்டமா இருக்கும், எப்படி மதன் கடலுக்கடியில ரிவர் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படின்னு நான் இப்போ உங்ககிட்ட சொல்றேன். பிளாக் சீயை பொறுத்த அளவுக்கு இந்த பிளாக் சீல வந்து ஒரு பர்டிகுலர் லெவல் உப்பு இருக்கும் கரெக்டா. சோ அதை விட அதிகமான உப்பு கொண்ட அதிகமான ஒரு செலினிட்டி கொண்ட வந்து ஒரு ரிவர் ஃபுளோ வந்து தனியா ஓடிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இது வந்து வேர்ல்டுல 6வது மிகப்பெரிய ரிவர் அப்படிங்கறதையும் சொல்றாங்க. இது முழுக்க முழுக்க கடலுக்கடியிலே இருந்துட்டு இருக்கு. இதுக்குன்னு வந்து தனியா லிவிங் அது இதுல இந்த கடல் நீர் இருக்கும், அதை சுத்தி வந்து இந்த நீர் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த ரெண்டு மீன் தண்ணி வந்து மிக்ஸே ஆகிக்காது. வித்தியாசமான லைஃப் ஃபார்ம் கடலுக்குள்ளே வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. இந்த லைஃப் ஃபார்ம் எல்லாம் இருந்துகிட்டு இந்த உயிரினங்கள்லாம் இருந்துகிட்டு கடலுக்குள்ள அந்த இந்த ஃபுளோவை விட்டு அடுத்த ஃபுளோக்கு அந்த நார்மலா இருக்கிற கடல் தண்ணிக்குள்ள போச்சுன்னா சர்வைவ் ஆகாது, இதுக்குள்ளேதான் சர்வைவ் ஆயிட்டு இருக்கும். இதோட லென்த்தே வந்து சில இடங்கள்ல கிலோமீட்டர் கணக்குல, சாரி பிரெத்தே வந்து கிலோமீட்டர் கணக்குல இருக்கும்னு சொல்றாங்க. லென்த் வந்து உலகத்திலே 6வது மிகப்பெரிய நதின்னு சொல்றாங்க. இப்படி ஒரு நதி கடலுக்கடியில இருக்குது. ப்ராபபிளி நீங்க உடனே வந்து ஓகே சூப்பர்னு ஸ்கூபா